ஹலோ காய்ஸ், வணக்கம். ஐ ஆம் டி சீனு. என்ன டாபிக் பார்க்குறேன்னா, கதிரியக்க ஐசோடோப்புகள் மற்றும் கதிரியக்க அற்ற ஐசோடோப்பை பற்றி ரொம்ப வேறுபடுத்தி காண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது வந்து கதிரியக்க ஐசோடோப்புகள் மற்றும் கதிரியக்க அற்ற ஐசோடோப்புகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கதிரியக்க ஐசோடோப்புகள் தான் சொல்கிறாங்கன்னா, இதை கண்டறிவதும் அதனை அளவின் பண்பை நிலைநிறுத்துவதும் மிகவும் எளிது. அது கதிரியக்க ஐசோடோப்பை ஈஸியாக கண்டறியலாம், அப்படியே அளவையும் பண்பையும் ஈஸியாக வந்து அறிஞ்சு சொல்லிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கதிரிக்கட்ட ஐசோடோப் வந்து அதை கண்டறிவதும் அதனை அளவையும் பண்பையும் நிர்ணயித்தலும் மிகவும் கடினம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிருக்காங்க. அதாவது வந்து கதிரிக்க ஐசோடோப்புகள் மிக குறைந்த நேரம் மட்டுமே இருக்கின்றன, கதிரிக்க அற்ற ஐசோடோப்புகள் நீண்ட நேரங்கள் இருக்கின்றன. அதாவது கதிரிக்க ஐசோடோப் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், கதிரிக்க அற்ற ஐசோடோப்புகள் வந்து நீண்ட நேரம் அதிக காலம் வந்து வாழும். அதில் வந்து தனிமர் சூழல பல தனிமங்கள் ஐசோடோப் தனிமங்களை பெற்றுள்ளன. அது தனிமர் சூழல பல தனிமம் என்ன பண்ணுமா, அதிகப்படியான தனிமங்கள் அதிக தன்மையற்ற ஐசோடோப்புகள் கிடைப்பதில்லை. பல தனிமங்கள் அதாவது நிறைய தனிமங்கள் தனிமர் சூழல் நிறைய தனிமங்கள் வந்து கிடைக்காது. அது சிறிய அளவிலான தனிமங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து அதுவும் கதிரிக்கற்ற தனிமங்கள் நமக்கு கிடைக்கும். கதிரிக்க ஐசோடோப் என்ன பண்ணுமா, இதை பயன்படுத்துவதற்கும் அந்த பொருளுக்கும் அதிகப்படியான கேடு விளைவிக்கும். அதாவது இந்த கதிரிக்க தன்மை என்ன பண்ணுமா, இது ஒரு மனிதன் யூஸ் பண்ணோன்னா அந்த மனுஷனுக்கும் வந்து அதிக பாதிப்பு ஏற்படுத்தும், புத்துணர்வு உருவாக்குதல் அப்படின்னு நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும். அது அந்த பொருளையும் டேமேஜ் பண்ணிடும், அதாவது அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கதிரிக்கட்ட ஐசோடோப்புகள் யாருக்கும் எந்த விதத்திலும் அதிகப்படியான சுத்தமாக வந்து வந்து என்ன பண்ணுமா, எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. குறிப்பிட்ட வரிசையில் மாற்றங்களுக்கு உள்ளாவதில்லை. அதாவது ஃபிஃப்த் பாயிண்டில் தனிமையானது, அதாவது கதிரிக்கமற்ற ஐசோடோப்புகள் வந்து அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் எந்த மாற்றங்களையும் உள்ளாக்குவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கதிரிக்க ஐசோடோப்புகள் மற்றும் கதிரிக்க அற்ற ஐசோடோப்புகள் வந்து ரெண்டும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம். இதான் இதனுடைய வேறுபாடு ஆகும். அதுக்காக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து இருக்கோம். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் கொஞ்சம் உங்களுக்கு அது அதிகமான உங்களுடைய டவுட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோவை நாங்கள் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம், பாய்.